வெல்கம் டு ஆர் ஃபோர் கிச்சன். இன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் கட் பண்ணி சுடு தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா அந்த சுடு தண்ணியிலேயே இந்த பூச்சியெல்லாம் இருந்தால் அப்படியே நின்றுக்கும். அதனால் பச்சை தண்ணியில் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி காலிஃப்ளவர் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு கார்ன் ஸ்டார்ச், அதாவது கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூனு, முட்டை போடுறவங்க போட்டுக்கலாம், முட்டை சாப்பிடாதவங்க தயிர் போட்டுக்கோங்க. அப்புறம் ரெட் கலரு உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சீரகத்தூள், கொஞ்சம் குருமிளகத்தூள், இதெல்லாம் போட்டு ஒன்றா கலக்கிடலாம். முட்டை யூஸ் பண்ணாதவங்க வெஜிடேரியன்காரங்க தயிர் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு இது மாதிரி கலக்கி காலிஃப்ளவர் போட்டு மேரினேட் பண்ணி 1 ஹவர் வச்சிடலாம். அப்புறம் வறுத்துக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி கலக்கி நல்லா ஒரு 1 ஹவர் வச்சுட்டா நல்லா மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, 1 மணி நேரம் மேரினேட் பண்ண இதை எடுத்து ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கு. இப்போ மஞ்சூரியன் செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடாயில் வெங்காயம், ஜிஞ்சரும், கார்லிக்கும் கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன சின்னதாக. குடம் மிளகாய், கேப்சிகம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு வதங்கின உடனே கொஞ்சம் சில்லி பவுடர், சில்லி பேஸ்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் சில்லி பேஸ்ட் போடுறேன். பெப்பரு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டொமேட்டோ கேட்டு, சோயா சாஸ் கொஞ்சம், வினிகர் கொஞ்சம், வினிகர் கொஞ்சம், கொஞ்சம் தண்ணி அது கொதிக்கிறதுக்கு கொதிக்கட்டும். இருக்கும் ஒரு கொதி வந்தோடனே கார்ன்ஃப்ளவர், கார்ன் ஸ்டார்ச் கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி திருப்பி விட்டுடலாம் கெட்டி ஆகிறதுக்கு. இது ஒரு கொதி வந்தோடனே இந்த காலிஃப்ளவர் போட்டு நல்லா திருப்பி விடலாம். கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள்.